ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் ஆம்லெட், அதாவது பிரெட் ஆம்லெட்னு கூட இதை சொல்லுவாங்க, எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் பிரெட் ஆம்லெட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு காட்டுறேன். 3 eggs, டொமேட்டோஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த ரவுண்ட் ஷேப்பில். டொமேட்டோ கெச்சப், அதில் சில்லி கெச்சப் மாதிரி, சில்லி சாஸ் மாதிரி. கேப்சிகம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அனியன்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நீட்டாக நீட்டமாக. அப்புறம் எனி சாண்ட்விச் பிரெட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த 3 eggs வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா ஒரு பீட்டர் வச்சு, இல்லை மாதிரி இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ராத்தியாக வர வரப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டவா வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பிளெயின் டவாவில் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அப்போ தான் எக் ஒட்டாது எந்த பக்கமும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, இந்த சைட்ஸ்லேருந்து ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும், எல்லாமே கிடையாது. இங்கே பாருங்கள், மீதி இவ்வளோ இருக்குது. இது அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 bread slices வந்து நான் வைக்கிறேன். வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போவே திருப்பிக்கோங்க. இப்போது நம்ம அந்த உள்ளே வைக்கிற வெஜ்ஜீஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கோங்க. அனியன்ஸ் ஒரு சைடில் மட்டும் வைக்கிறேன் இப்போ எல்லாமே. இப்போ டொமேட்டோ, கொஞ்சமாக கேப்சிகம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே இந்த மீதி இருந்த எக்கை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்னர்ஸில் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்ஸை இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் இந்த இடத்துல குக் ஆகணும். குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த சைட் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்படி இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனெல்லாம் கிடையாது இதுக்கு. நான் பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் அப்படியே செய்யணும். நல்லா குக் ஆகிடுச்சு.
எல்லா பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றிட்டேன், இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாவே போதும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தி கூட. பாருங்கள் ரொம்ப எம்மியஸ்ட் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இதை ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெஜ்ஜீஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.